ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி ஃபுட் ஃபேக்டரி. இன்னைக்கு ஃபேமிலி ஃபுட் ஃபேக்டரியில் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அப்புறமா 1 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 3 கேரட் சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன், 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறமா பீட்ரூட் 1 கப், அப்புறமா இது பச்சை பட்டாணி, உடனே வேகக்கூடிய பட்டாணி எடுத்திருக்கேன். அப்புறமா ஸ்பைசஸ் எல்லாம் என்னென்னா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், அப்புறமா கரம் மசாலா, அப்புறம் சால்ட். ஃபர்ஸ்ட்டு நம்ம சமோசாக்கு தேவையான மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெண்டையும் கலந்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இறுக்கமா இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour இதை அப்படியே ரெஸ்ட்ல விட்டுக்கோங்க. நல்லா மூடி வச்சு ரெஸ்ட்ல விட்டுக்கலாம். நம்ம அப்புறமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதை. அப்போ நல்லா இருக்கும். பச்சையாகவும் நம்ம சம்சா பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி நம்ம ஃப்ரை பண்ணி பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும் சமோசா. இப்போ நம்ம இதில் வெங்காயம் ஆட் பண்ணலை, ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா வெங்காயம் வதக்கிக்கிட்டு அப்புறமா நம்ம சமோசா பொரிச்சோம்னா அந்த வெங்காயம் வந்து நல்லா இருக்காது. ஸோ நம்ம சமோசா பண்ணும்போது நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணா போதும். இதில் வெங்காயம் ஆட் பண்ண வேண்டாம், இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ், சால்ட்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண பிறகும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, இது போதும். இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை கொஞ்சம் ஆற விடலாம். நம்ம இப்போ சமோசாவோட மேல் மாவு எப்படி பண்ணலாங்கன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல மாவு, அதுலேருந்து இப்போ நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி நம்ம 1 உருண்டை எடுத்துக்கலாம். சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இப்ப இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அடுத்த மாவு பசையும் போது இதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்க போறோம். இது வேகக்கூடாது, லைட்டா போட்டு எடுக்க போறோம். அதாவது பிளெக்சிபிளா இருக்கிறதுக்காக, நம்ம சமோசா மடிக்கும் போது அது பிளெக்சிபிள் ஆகிறதுக்காக தான் நம்ம இதை பண்ண போறோம். அவ்வளவுதான், நம்மளோட சமோசா ஷீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம ஒரு பவுல்ல கொஞ்சமா மைதா மாவு எடுத்து லைட்டா தண்ணி ஊத்தி நம்ம அதை கலந்து வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம சமோசா ரெடி பண்ணுவோம்ல, அதுல வந்து அந்த சமோசால உள்ள வைக்கக்கூடிய அந்த மசாலா வந்து வெளியில போகாம இருக்கிறதுக்காக அந்த சமோசா மாவோட ஓரத்துல நம்ம இதை வச்சு ஒட்ட போறோம். அதுக்காக தான் இது. இப்ப நம்மளோட மசாலா நல்லா ஆறியாச்சு. இப்ப நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தையும் இதுல சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட சமோசா ஷீட் எடுத்துக்கலாம்.
அதை இப்படி கட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஓரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு அப்புறமா இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்த இந்த மாதிரி ஆக்கிக்கணும். இதில் தான் நம்ம ஃபில்லிங் வைக்க போகிறோம். அப்புறமா இதை ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிக்கணும். இப்போ இதில் நம்ம ஃபில்லிங் வச்சுக்கலாம். இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா திரும்பவும் மைதா மாவு எடுத்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தில் அப்ளை பண்ணிவிட்டு இதை இப்படியே ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி இந்த ரெண்டு பக்கமும் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போது நான் ஃபோல்ட் பண்ண இல்லை சமோசாவுக்கு அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி சமோசா அச்சு வந்து கடையில் கிடைக்குது. இதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்டீல்லையும் கிடைக்குது, பிளாஸ்டிக்லேயும் கிடைக்குது. எனக்கு பிளாஸ்டிக் தான் கிடைச்சிது. ஸோ நான் இப்போ இதில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு முதல்ல நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி வச்சுக்கணும். தேய்ச்சிட்டு இந்த மாவை அப்படியே எடுத்து இதில் இப்படி போட்டுக்கணும். இந்த அடியில் வச்சுருக்கேன், இப்படி போட்டுக்கணும். இதில் இந்த ஃபில்லிங்கை வந்து மசாலாவை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த மசாலாவை இதில் போட்டுக்கிட்டு என்ன பண்ணலாம்னா இதை இப்படியே அமுக்கிடணும். திருப்பி வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். ஓரத்தில் பண்ணிட்டு மாவெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான ஷேப்பில் சமோசா கிடைச்சிடும். அதாவது அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி அச்சு வாங்கி கூட பண்ணிக்கலாம். இப்படியே நம்ம எல்லா சமோசாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு நான் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம சமோசாவை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம சமோசாவை போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். போட்டு உடனே அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அதை திருப்பி போடுங்க. நம்ம போட்ட உடனே நம்ம அதை திருப்பி போட ட்ரை பண்ணோன்னா உள்ள ஃபில்லிங் வந்து வெளியில் வந்துடும். இப்போ நம்மளோட சமோசா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுவையான சமோசா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம அந்த அச்சில் பண்ண சமோசா, இது நம்ம ஃபோல்ட் பண்ணி பண்ண சமோசா. நீங்கள் ரெண்டையுமே ட்ரை பண்ணி